உலக பிரபலமான ஃபார்முலா 4 கார் பந்தயம் நேற்று சென்னையில் நடைபெற்ற நிலையில் கார் பந்தயத்தை நேரில் கண்டு ரசிக்க ஏராளமானோர் சென்னைக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் போட்டி மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் கார் பந்தயம் நேற்று தீவு திடல் பகுதியில் பயிற்சி சுற்றுகளுடன் தொடங்கியது. தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை அமைச்சர் உதயநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தெற்கு ஆசியாவில் முதன்முறையாக நடத்தப்படும் இரவு நேர சாலை ஃபார்முலா 4 கார் பந்தயம் இதுவாகும். இந்த பந்தயத்திற்காக 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலை ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நேரில் கண்டு ரசிப்பதற்காக ஏராளமான பிரபலங்கள் சென்னையை நோக்கி வர தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் பிரபல ஹிந்தி திரைப்பட தயாரிப்பாளர் போனி கபூரின் மகன் அர்ஜுன் போனி கபூர் சென்னைக்கு வந்துள்ளார்.